பெருமான வழிபாடு செய்யும் பொழுது எல்லா தரப்பினரும் சென்று வழிபடலாங்கிறதுக்கு ஒரு பாடல் திருப்பள்ளி எழுச்சியில் இருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஸ்ரீரஞ்சனி மாதிரி எவ்வளவு அழகா வாசிக்கிறாங்க, அந்த மாதிரி நரம்பிசை கலைஞர் ஒரு பக்கம் இருக்காங்களாம். ரிக்வேதம் சொல்லி பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய வேத விற்பனர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. கையில பெருமானுக்கு மலர்களை கொண்டு சென்றவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. கூப்பின கையை கீழே இறக்காம நிற்கிறவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. பெருமானுடைய அந்த திருக்கோல காட்சியை கண்டு பிரமிச்சு போய் கண்கள் அப்படியே தண்ணீர் ஆறா பெறுகிற ஒரு கூட்டம் நிற்குது, அப்படியே திளைத்த கூட்டம். அடுத்தது கும்பிட்டவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, சும்மா நிக்கிறவங்க நிக்கிறாங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு தெரியுமா, தொழுகையர், அழுகையர், துவள் கையர். துவள் கையர்னா எந்த வேலையும் செய்யல, சும்மா நிக்கிறாங்க. இப்படி இருக்கிற அற்புதமான ஒரு திருக்கோயில் காட்சியை ரொம்ப அழகா சொல்றார். திருப்பள்ளியாச்சி முழுக்க பூபாலத்தில் பாடணும்னு நமக்கு ஒன்றும் சொல்லலை. ஒரு பாட்டு பாடிட்டு மற்றதை நம்ம மற்றதில் மாடி மாற்றிக்கலாம். அதற்கு எங்கள் குருநாதர் தான் அப்படி சொல்லி கொடுத்தார். ஏன்னா பத்து பாட்டும் திருப்பள்ளியாச்சிலேயே பாடணும்னா அந்த எந்திரிச்சதுக்கப்புறமும் எழுப்பிட்டே இருந்தா, அதான் நான் எந்திரிச்சிட்டேன்ல அப்படின்னு வர பெருமான். அதனால முதல் பாட்டிலே பெருமானை எழுப்பிட்டு ரெண்டாவது பாட்டிலேருந்து அவரை கேட்க வைக்கணும் இல்லையா. அதனால காலையில் கடாமுண்டான்னு இருக்கிற ராகத்தை படிக்கக்கூடாது. எடுத்தடுப்பில் அட்டானாலாம் காலையில் போய் பாடக்கூடாது. அப்போ ரொம்ப மென்மையான ராகங்களை பாடணும். அப்படி ஒரு ராகம் சகானா என்கின்ற ஒரு ராகம், ரொம்ப மென்மையா இருக்கும். அந்த ராகத்துல ஒரு பாட்டு, இந்த பாட்டை பாடுவோம். பாடுற மாணிக்க வாசர் வெள்ளவரர் இன்னிசை வீணையர் யாழினர் ஊரு பால் இரு கொடுத்தோம் இயம்பினர் ஊரு பால் இன்னிசை வீணையர் யாழினர் பால் இரு கொடுத்தோம்பினர் ஒரு பால் புண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் புகழ் கையர் ஒரு பால் புண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் புகழ் கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே 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 என்னையும் ஆண்டு கொண்டு என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நடக்குது.
அடுத்ததாக திருவம்பாவை, அதுவும் முதல் பாடல் பூபாலத்திலேயே தொடங்குறது வர மரபு. அந்த மரபிலே நம்ம இன்னைக்கு முதல் பாட்டு பாடணும் இல்லையா, அதை பாடிட்டு மற்ற பாடல்கள் பாடலாம். ஆதியும் அந்தமும் இல்லாகரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதேவளருதியோம் வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவோம் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமழியும் புகண்டிங்கண் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலுரம் பாவ ஆ